அடுத்து பிரார்த்தனை சமாஜம் போலாமா? பிரார்த்தனை சமாஜத்தில் என்னவனா, யார் இதை ஸ்டார்ட் பண்ணா? ஃபஸ்ட்டு எங்கே பிரம்ம சமாஜம்? எங்கே? கல்கத்தா. பிரார்த்தனை சமாஜம் பாம்பே. பாம்பேயில் மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா பகுதி பம்பாயில். இயர் பாருங்கள், அது வந்து 1828, இது 1867. அதை வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் 1867 பாம்பேயில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1867 ஆரம்பிக்கப்பட்டது தான் பிரார்த்தனை சமாஜம். ஆரம்பித்தவர் ஆத்மராம் பாண்டுரங். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரார்த்தனைனா நம்ம ஆத்மார்த்தமாக பண்ணணும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் முக்கிய உறுப்பினர்கள்னு ரெண்டு பேர் யாருன்னா, ஆர்சி பண்டர்கர், நீதிபதி எம்ஜி ரானடே. இந்த எம்ஜி ரானடேயோட எக்ஸ்பென்ஷன் என்ன? மகாதேவ் கோவிந்த் ரானடே. மகாதேவ் கோவிந்த் ரானடே. கோபாலகிருஷ்ண கோகலேயோட அரசியல் குரு எம்ஜி ரானடே. காந்தியினுடைய அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. படிச்சிருக்கோம் நம்ம எம்ஜி ரானடேனா மகாதேவ் கோவிந்த் ரானடே. இன்னொருத்தர் ஆர்சி பண்டர்கர். இப்போ பிரார்த்தனை சமாஜம்னா நமக்கு பாம்பே மகாராஷ்டிரா பகுதின்னு ஞாபகம் இருக்கணும், எந்த இயர்னு ஞாபகம் இருக்கும், மூணு பேர் ஞாபகம் இருக்கணும், ஆத்மராம் பாண்டுரங், ஆர்சி பண்டர்கர், இன்னொருத்தர் நீதிபதி எம்ஜி ரானடே. இதில் ராணடையை பற்றி ஒரு மூணு ஃபேக்ட் கொடுத்துருப்பாங்க. விதவை மறுமண சங்கம் 1861 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. புனே சர்வஜனிக் சபான 1870 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. தக்கான கல்வி கழகம், அதாவது டெக்கான் சொசைட்டின்னு 1884 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இது அப்படியே மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க, இயர் கேட்டிருக்காங்க, இதுவும் கேட்டிருக்காங்க. விதவை மறுமண சட்டம் எப்போ உருவானது? அது வந்து சதி ஒழிப்பு. சதி வேற, விதவிக்கு மறுமணம், சதிங்கிறது கொள்றது, விதவிக்கு மறுமணங்கிறது கொல்லாமல் பாதுகாத்து அவங்களுக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கிறது. 1856 ஓகேவா? அதுக்கு முக்கிய காரணம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். விதவை மறுமண சட்டத்துக்கு முக்கிய காரணம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். விதவை மறுமண சங்கம் எம்ஜி ரானடே. இயர் 1861. சட்டம் வந்து 5 வருஷம் கழிச்சு சங்கம் வந்திருக்கு, ஞாபகம் வைக்கணும். சட்டம் ரொம்ப முக்கியம். விதவை மறுமண சட்டம் கேட்டிருக்காங்க, அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிருக்காங்க, விதவை மறுமண சங்கமும் கேட்டிருக்காங்க. 1861 புனே சார்வஜனிக் சபான்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு 1870. தக்கான கல்வி கழகம் 1884. இதான் எம்ஜி ரானடே ஏற்படுத்திய அமைப்புகள் இந்த மூணு. இந்த பிரார்த்தனை சமாஜத்தோட பணிகள் என்ன, அது என்ன ஆதரிச்சுது, என்ன எதிர்த்ததுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, உறுப்பினர் என்ன, எங்கன்னு பார்த்துருக்கோம். இந்த சமாஜத்தோட பணிகள் என்னென்னா, சமபந்தி விருந்து. ஏன்னா இது ஒரு சீர்திருத்த இயக்கம் தானே, எல்லாரும் அப்போதைக்கெல்லாம் சமபந்தியில் உட்காந்து சாப்பிட முடியாது. சமபந்தி விருந்து, அப்புறம் சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோரின் மேம்பாடு, கடைநிலையில் உள்ள பெண்கள் தொழிலாளர்களுக்கு கல்வி வழங்குதல். பாருங்க, சாதி மறுப்பு திருமணம் பண்றாங்க, விதவை மறுமணம் பண்றாங்க, சமபந்தி விருந்து வைக்கிறாங்க, பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோரை மேம்படுத்துறாங்க, கடைநிலையில் உள்ள பெண்களையும் தொழிலாளர்களையும் உயர்த்த பாடுபடுறாங்க. இதுதான் பிரார்த்தனை சமாஜத்துடைய பணிகள். புக்கில் இதை அப்படியே ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பாங்க, சமபந்தி விருந்து, சாதி மறுப்பு திருமணம். இதெல்லாம் வந்துட்டு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இப்படி தான் கேட்பாங்க, விதவை மறுமணம், சாதி மறுப்பு திருமணம் ஆதரித்த அமைப்பு. இல்லை, சமபந்தி விருதுங்கிறது பிரம்ம சமாஜத்தில் வராது, பிரார்த்தனை சமாஜத்தில் தான் வரும். அப்புறம் பெண்கள் தொழிலாளர்களுக்கு கல்வி வழங்கணும். தக்கான கல்வி கழகம்னு யார் ஏற்படுத்தினா? எம்ஜி ரானடே தான். அதே சமாஜத்துடைய பணியில் தான் கல்வி வழங்கணும் அப்படிங்கிறது ஒன்று ஞாபகம் வரணும். பிரார்த்தனை சமாஜம்னா உங்களுக்கு இது எல்லாமே ஞாபகம் வரணும். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு ஆப்ஷன் பார்க்குறப்ப டைமே வேஸ்ட் ஆகாது, டக் 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 டக்னு டிக் பண்ணிடலாம். ஏன்னா சமாஜத்தினுடைய பணிகளாக அந்த 5 பாயிண்ட் இருக்கும். இப்போ பிரார்த்தனை சமாஜம் அவ்வளோதான். எந்த இயர், எப்போ, யார் பிரார்த்தனை சமாஜத்தை ஸ்டார்ட் பண்ணது? ஆத்மராம் பாண்டுரங். இயர் 1867. அடுத்து ஆரிய சமாஜம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்துக்களுடையதான் பார்க்குறோம் ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்துக்களில் 2 சீர்திருத்த இயக்கம் பார்த்துட்டு இது மூணாவதான ஒரு மீட்டெடுப்பு இயக்கம், அதாவது மறுமலர்ச்சி இயக்கம். ஆரிய சமாஜம் வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆனுச்சுன்னா பஞ்சாப்ல ஸ்டார்ட் ஆனுச்சு 1875. ஃபஸ்ட்டு 1828, 1867, அடுத்து 1875 பஞ்சாப்ல ஆரிய சமாஜம். யார் ஸ்டார்ட் பண்ணது ஆரிய சமாஜத்தை? சுவாமி தயானந்த சரஸ்வதி.
சுவாமி தயானந்த சரஸ்வதிங்கிறவங்க தான் ஆரிய சமாஜத்தை நிறுவினாரு. இவர் இவருடைய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து ஒரு நூலா எழுதியிருந்தார். அந்த நூல் வந்துட்டு பலராலும் படிக்கப்பட்டது. அந்த நூல் தான் சத்தியார்த்த பிரகாஷ். இது கேட்டிருக்காங்க, சத்தியார்த்த பிரகாஷ் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு? சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜத்தின் அனைத்து கருத்துக்களும் சுருக்கமாக இந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த ஆரிய சமாஜம் எதை எதை எதிர்த்தது அப்படின்னா, புராணங்களையும், பல கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு, குழந்தை திருமணம். இந்த பல கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு, குழந்தை திருமணம், இதுவே பிரம்ம சமாஜமும் எதிர்த்திருக்கும். இங்க பாருங்க, புராணங்கள் அப்படிங்கிறது ஒன்று ஜாயின் ஆயிருக்கு. அப்ப புராணங்களை எதிர்த்த அமைப்பு இந்த ஆரிய சமாஜம் தான். நம்ம வேதங்கள்ல இவங்க சொல்லியிருப்பாங்க, வேதங்கள்ல எல்லாம் குழந்தை திருமணமும் விதவை மறுமணமும், அயல் நாட்டுக்கு சென்றால் தீட்டு, அதாவது கடல் கடந்து சென்று விட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த நாட்டுக்குள்ள திருப்பி சேர்க்கப்பட மாட்டாங்க, அப்படிலாம் அந்த காலத்துல இருந்துச்சு. அதெல்லாம் வந்து மறைநூல்கள்ல வேதங்கள்ல குறிப்பிடவே இல்லை, அதெல்லாம் புராணங்கள்ல தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி புராணங்களை எதிர்த்த அமைப்பு ஆரிய சமாஜம். இந்த ஆரிய சமாஜத்துல என்ன கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டது அப்படின்னா, இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதியுடைய முழக்கம் என்னன்னா, வேதங்களுக்கு திரும்புவோம், கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லி தயானந்த சரஸ்வதி சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம எல்லாம் வேதங்களுக்கு போயிடலாம், அங்கே என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம பின்பற்றலாம், அது அங்கே வந்து குழந்தை திருமணமோ விதவை மறுமணமோ அயல்நாட்டுக்கு சென்றால் தீட்டு அப்படிங்கிற எந்த ஒரு கான்செப்டுமே வேதங்களில் சொல்லலை, எல்லாமே இவங்களா கொண்டுட்டு வந்ததுன்னு சொல்லி சொல்லியிருப்பார். இன்னொன்று, ஒரு சுத்திகரிப்பு சடங்கு நடக்கும். ஏன் அந்த சுத்திகரிப்பு சடங்கு நடக்குது? சுதி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தையே ஆரம்பிச்சிருப்பார். அப்போதைக்கு வந்துட்டு நிறைய சமய பரப்பாளர்கள்லாம் இருந்து இந்துக்களை வந்துட்டு கிறிஸ்டின்ஸாவும் முஸ்லீம்ஸாலும் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு இந்த மாதிரி மாற்றப்பட்டவங்களை திருப்பி இந்துக்களாகவே மாற்றுறதுக்காக சுதி அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எதிர்மத மாற்றமாக மாற்றிருப்பாங்க. நீங்கள் திருப்பி இந்த ஒரு சுதி அப்படிங்கிற ஒரு சடங்கு மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் திருப்பி இந்துக்களாக வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சுதி இயக்கத்தையும் ஆரம்பித்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. கோ பேக் டு வேதாஸ்னு சொன்னது சுவாமி தயானந்த சரஸ்வதி. சத்தியார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு புக்கும் எழுதியிருப்பாரு. இப்படி பிரம்ம சமாஜத்துல பிளவு வந்துச்சு, அதே மாதிரி இந்த ஆரிய சமாஜத்திலயும் ஒரு பிளவு வந்திருக்கும். தூய்மைவாத கோட்பாடு, இது எழுதிக்கோங்க, நான் டிக்டேட் பண்றேன். 1893 ஆரிய சமாஜத்துல ஒரு பிளவு வரும், தூய்மைவாத கோட்பாடின் அடிப்படையில். இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி இறந்த பிறகு இந்த அமைப்பை கொண்டுட்டு போனது யாருன்னா, ஸ்ரத்தானந்தா. புக்கில் பாக்ஸ் கண்டென்ட்டாக இருக்கும், சுவாமி ஸ்ரத்தானந்தா. இஸ் ரா இத்து தா ந இந்தா, ஸ்ரத்தானந்தா. அவர் தான் பல தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகளை நடத்தியிருப்பார். டிஏவி, தயானந்த ஆங்கிலோ வேத. இந்த ஆரிய சமாஜம் ஸ்ரத்தானந்தா அப்படிங்கிறவரால் வந்து நடத்தப்பட்டது. பிற்காலத்தில் இவர் இறந்த பிறகு அவர் பல தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியிருக்காங்க. இன்றளவும் இருக்குது பல தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகள். இதுதான் ஆரிய சமாஜத்தோட. ஆரிய சமாஜம்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டியது யார் என்னன்னு, அப்புறம் அடுத்து புராணங்கள் அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரணும். புராணங்கள் வேண்டாம், அது ஞாபகம் இருந்தாலும் அப்போ வேதங்கள் வேண்டும்னு சொல்லியிருப்பார். அப்புறம் சுதி மூமெண்ட்டு, சுதி என்னும் சுத்திகரிப்பு சடங்கை வந்துட்டு இவர் தான் வந்துட்டு கொண்டுட்டு வந்தார். ஆரிய சமாஜம் புரிஞ்சுதா? இதெல்லாம் இந்துக்களுடைய அமைப்பு தான். இந்துக்களினுடைய மதத்தில் இருக்க சீர்திருத்தத்தையும் அதனுடைய புத்துணர்ச்சியையும் கொண்டு வரதுக்காக ஏற்படுத்தப்பட்டது.